ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் நாலேஜ் ஹப். இன்றைக்கி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள விளையாட்டுகளிலே அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் தான். இந்த ஃபுட்பாலுக்கு மட்டும் 3.5 பில்லியன் ரசிகர்கள் இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த விளையாட்டு மூலம் அவ்வளோ மோகம், அவ்வளோ ஒரு வெறித்தனம், அவ்வளோட ஆர்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் விரும்பி பார்க்க விளையாட்டு ஃபுட்பால். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்து இந்த விளையாடும்போது சுறுசுறுப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். என்னது, அதிகபட்சம் 3 நிமிடத்தில் கேம் முடிஞ்சிடும். இப்போ இது 22வது எடிஷன். இந்த உலகக்கோப்பை வந்து கத்தார் நாட்டில் நவம்பர் 21ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 18 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த 29வது நாள் திருவிழா வந்து கடைசி கட்டத்தை நெருங்கியிருக்கு. 28 நாள் முடிஞ்சிருச்சு, 29வது நாள். இதில் வெல்லப்போவது யார், கோப்பை யார் கிடைக்கும், அர்ஜென்டினாவுக்கா ஃப்ரான்ஸ்க்கா அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ரசிகர்களும் அவளோடு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சாரர் அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும், ஏன்னா லியோனல் மெஸ்ஸி இந்த உலகக்கோப்பையோடு நின்றுவார், அடுத்த உலகக்கோப்பைக்கு விளையாட மாட்டார், ஏன்னா வயது முதிர்ச்சி காரணமாக அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு தான் அவர் வந்து தன்னோட அணிக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துருவார், கண்டிப்பாக கப்பு அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு சாரர் இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இன்னொரு ரசிகர்கள் தரப்பினர் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் ஜெயிக்கணும், ஏன்னா ஃப்ரான்ஸு தான் குவாலிட்டி, அதாவது திறமையை பார்க்கும் பொழுது ஃப்ரான்ஸ் தான் ஜெயிக்கணும். அர்ஜென்டினாவை கம்பேர் பண்ணும் பொழுது ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆர்கனைஸ்டு இதாக இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, திறமை அதிகமாக இருக்குது, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற பொறுத்து பார்க்கும் பொழுது, அன்னை தேதி அன்னைக்கு ஃபைனல் அன்னைக்கு யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, திறமையோட அதிர்ஷ்டம் எந்த அணிக்கு கை கொடுக்குறதோ அவங்க தான் வெல்ல போகிறாங்க. இது வந்து விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக திறமை என்ன தான் இருந்தாலும் அதிர்ஷ்டம் கொஞ்ச நாச்சு வேணும், அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும். இந்த 22வது உலகக்கோப்பை எடிஷனில் மொத்தம் 32 அணிகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் 30 டீம் வெளியேறிச்சு. இருக்கிற 2 டீம் தான், ஒன்று அர்ஜென்டினா, இன்னொன்று ஃப்ரான்ஸ். இதில் யார் ஜெயிக்க போகிறா? இப்போ அர்ஜென்டினாவுக்கு வருவோம். இவங்க எப்படி வந்து கீழேருந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரோட் டு ஃபைனல், அர்ஜென்டினாஸ் ரோட் டு ஃபைனல். அர்ஜென்டினாவோட முதல் போட்டி சவுதி அரேபியாவிடம் 1-2 அப்படிங்கிற இதில் தோற்றுருக்காங்க. அப்போயே நினச்சாங்க அர்ஜென்டினா செமிஃபைனல் கூட வராது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே மாறி இருப்பாருங்க, ஃபைனல் வந்திருக்காங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அவங்களோட 2வது லீக் ஆட்டம் மோதிருக்காங்கன்னா மெக்சிகோட்டை விளாண்டு 2-0 ஜெயிச்சிருக்காங்க. 3வது மேட்ச்சு போலண்ட் கூட 2-0 அப்படின்னு ஜெயிச்சு லீக் அந்த ரவுண்ட் டேபிளில் ஜெயிச்சு அடுத்த ரவுண்ட் 16 தேர்வாயிருக்காங்க. ரவுண்ட் 16 யார்கிட்ட மோதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கிட்ட 2-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் ஜெயிச்சு குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்தாங்க. குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் கூட 2-2 அப்படின்னு அடித்து பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் 4-3 அப்படிங்கிற ஒரு த்ரில் மூமெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா குரோஷியா கூட 3-0 அப்படிங்கிறதுல ஜெயிச்சு இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அர்ஜென்டினா இது வரைக்கும் 6 மேட்ச் விளாண்டுருக்காங்க இந்த உலகக்கோப்பையில். அதில் 1-1, அதாவது முதல் மேட்சை மட்டும் தோத்துட்டு மிச்சம் 5 மேட்சும் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இதுதான் இவங்க ஃபைனலுக்கு ரீச் பண்ண விதம். இப்போ ஃப்ரான்ஸுக்கு வருவோம். ஃப்ரான்ஸ் எப்படி ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரவுண்ட் லீக் மேட்ச் இருக்குது இல்லைங்களா, அது 3 மேட்ச் விளாண்டாங்களா, அதில் முதல்ல யார் கூடனா ஆஸ்திரேலியா கூட 4-1 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது டென்மார்க் கூட 2-1, 3வது மேட்ச் டுனிஷியா கூட 0-1 தோற்றுருக்காங்க. பாருங்கள், அந்த ரவுண்ட் லீக்கில் 3 மேட்சில் 1st 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கடைசி மேட்ச் தோற்றுருக்காங்க 0-1. டுனிஷியா கூட ஒரு அதிர்ச்சி தோல்வி தான் அப்படின்னு சொல்லணும். அர்ஜென்டினாவுக்கு எப்படி ரவுண்ட் லீக்கில் சவுதி அரேபியாவுடன் தோற்று அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ அதேமாரி தான் ஃப்ரான்ஸோட கதையும். ரவுண்ட் லீக்கில் டுனிஷியா கூட தோற்று அதிர்ச்சி அவங்க மட்டும் ஆனது இல்லாமல் உலகம் முழுதும் உள்ள ரசிகர்களுக்கும் அது அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க. அடுத்த ரவுண்ட் 16 போலண்ட் கூட விளாண்டு 3-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் ஜெயிச்சு
குவார்ட்டர் ஃபைனலுக்கு வராங்க. குவார்ட்டர் ஃபைனலில் இங்கிலாந்து கூட 2-1 அப்படின்னு ஜெயிச்சுட்டு செமிஃபைனலுக்கு வராங்க. செமிஃபைனல் யார் கூடனா மொரோக்கோ கூட. மொரோக்கோ தான் நல்ல டீம், ஆப்பிரிக்காவிலேயே மொதல் டீம் தான் ரீச் ஆனது. ஆப்பிரிக்காவிலேயே ஒரே ஒரு டீம் செமிஃபைனலுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அது இந்த மொரோக்கோ. அந்தளவுக்கு நல்லா விளாண்டாங்க. அவங்க கூட 2-0 ஜெயிச்சு இப்போ ஃப்ரான்ஸ் ஃபைனலுக்கு வந்திருக்கு. இப்போ இது தாங்க இவங்களோட நிலைமை. இவங்க விளாண்ட 6 போட்டியிலையும் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1-1 தோற்றுருக்காங்க. ரெண்டு பேரும் சமமாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினாவும் எத்தனை முறை ஒருவருக்கு ஒருவர் மோதியிருக்காங்க, அதாவது ஹெட் டு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதில் 6 மேட்ச் வந்து அர்ஜென்டினா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. யாருக்கு? அர்ஜென்டினாவுக்கு. 3 மேட்ச் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஹிஸ்ட்ரி வந்து அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து ஃபைனல் அன்னைக்கு சில நேரங்களில் ஒத்து வராது, எடுபடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தேதியில் அன்னைக்கு யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த உலகக்கோப்பையில், அதாவது 2018 அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் விளாண்டுருக்காங்க, அதில் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் ஃப்ரான்ஸுக்கு இருக்கும். போன உலகக்கோப்பையில் நம்ம அவங்கள அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு டீம் வைஸ்லாம் பார்ப்போம், எந்த டீமில் எந்த பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற நம்ம லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் கோல் கீப்பர் அப்படின்னா மார்டினஸ். இது வரைக்கும் இவர் 5 கோல் கொடுத்துருக்காரு, 5 கோல் விட்டுட்டார். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டமெண்டி, அக்குண்ணா, மொலினா, இவங்க 3 பேரும் சரியான ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர்ஸ். மிட்ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யாராருன்னு பார்த்தீங்கன்னா, டீப் பால், ஃபெர்னாண்டஸ், மெக் அலிஸ்டர், டி மரியா, இவங்க 4 பேர் சரியான ஸ்ட்ராங். ஃபார்வர்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா கீ பிளேயர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி, அல்வாரஸ், மார்டினஸ், டைபாலா. இந்த மார்டினஸில் எதில் ஃபேமஸ் அப்படின்னா ஹெட்டிங்கில் ஃபேமஸ்ங்க இவர். அர்ஜென்டினா பொறுத்தவரை இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். மெஸ்ஸி இது வரைக்கும் 5 கோல் அடித்து கோல்டன் பூட் அவார்டுக்கு எலிஜிபிளாக நின்றுட்டுருக்கார். இப்போ ஃப்ரான்ஸ்க்கு வருவோம். ஃப்ரான்ஸ் கோல் கீப்பர் லோரிஸ், இவனு இது வரைக்கும் நடந்த 6 மேட்ச்சில் விளாண்டு 5 கோல் விட்டுருக்கார். இவரும் நல்ல கோல் கீப்பர் தான். அடுத்து டிஃபென்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னாண்டஸ், உப்பாமெக்கானோ, கவுண்டே, இந்த 3 பேரும் டிஃபெண்ட் பண்ணுறதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான் ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிரீஸ்மேன் கீ பிளேயர், ராபியோட், டி சோமேன், டெம்பெலே, இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கீ பிளேயர்ஸ். அடுத்து ஃபார்வர்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, பென்சிமா, இது வரைக்கும் அவரை விளையாடவே விடலை, இன்ஜூரினால அப்படி வச்சுருக்காங்க. ஒரு வேளை ஃபைனலுக்கு வந்தார் அப்படின்னா ஃப்ரான்ஸ் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அவர் நல்ல பிளேயர். அடுத்தது கிரவுட், அர்ஜென்டினாக்கு எப்படி மார்டினஸ் ஹெட்டிங்கில் ஃபேமஸோ ஃப்ரான்ஸுக்கு கிரவுட் தாங்க ஹெட்டிங்கில் ஃபேமஸ். அடுத்தது சொல்ல வேணா கீ பிளேயர் மாப்பே, இவர் இது வரைக்கும் 5 கோல் போட்டு கோல்டன் பூட் ட்ராஃபியை தட்டி செல்றதுக்கு தயாராக இருக்கார். மெஸ்ஸியும் எம்பாப்பேயும் ஈக்குவலாக இருக்காங்க, 5-5 கோல் இது வரைக்கும் போட்டு, ஆளுக்கு தலா 5 கோல் போட்டு கோல்டன் பூட் ட்ராஃபியை தட்டி செல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது 18ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ கோப்பையை வெளில போவது யார், நம்மளோட கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் அர்ஜென்டினா பக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அர்ஜென்டினா வில் வின் த வேர்ல்ட் கப் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனால் என்னோடய மூளை என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வில் வின் த ட்ராஃபி அப்படின்னு சொல்லுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மெஸ்ஸி அர்ஜென்டினாவுக்கு கோப்பையை வென்று கொடுத்து உலக ரசிகர்களுக்கு பை பை சொல்லப்போகிறாரா, அல்லது உலகக்கோப்பையை மெஸ்ஸிக்கு பை பை சொல்லப்போகிறதா என்பதை 18ஆம் தேதி நைட்டு பார்த்துருவோம். நானும் உங்களைப் போல் அவளுடன் காத்திருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.